ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதிகாரம் 2, வான் சிறப்பு. குறள் எண் 13. வின்இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விளக்கம்: உரிய காலத்தில் மழை பெய்யாது பொய்க்குமானால் கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் வாழும் உயிர்களை பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம பூமியில் நிலத்தையும் கடலையும் கம்பேர் பண்ணால் கடல் தண்ணி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பாடும் தண்ணியும் ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டையும் தரது மழைதான். அந்த மழை சரியான நேரத்துக்கு பெஞ்சால் தான் நமக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் கரெக்டாக கிடைக்கும். மழை பெய்யலைன்னா நம்மளால் கடல் தண்ணி நிறைய இருந்தும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் நீங்கள் யாரும் மழை தண்ணியை வேஸ்டாக்க கூடாது, அதை சேவ் பண்ணி வைக்கணும். மழை நீரை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, அதை சேவ் பண்ண சொல்லுங்க. இப்போது பாட்டு வடிவில் குறள் எண் 13 கற்றுக்கலாமா? வின்இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. வின்இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. வின்இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.